ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை ஹர்ஷினி தமிழுக்கு நான் உங்கள் எல்லாருமே ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் முதியவர்கள் சாப்பிட தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மலச்சிக்கல் இதய நோய் போன்றவற்றிற்கு மருந்து சாப்பிடுபவர்களுக்கு உடலில் நீர் இழப்பு ஏற்படும் சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்தால் இதை தவிர்க்கலாம் செல்களுக்கு இடையில் தங்கி உடலில் வயோதிக மாற்றத்தை வேகமாக தூண்டுவது ராடிகல்ஸ் என்ற மூலக்கூறுகள் கிரீன் டீ பப்பாளி மாதுளை ஆகியவற்றை சாப்பிடுவதன் மூலம் அவற்றை எதிர்கொள்ளலாம் தினமும் உணவில் ஒரு பகுதியாக பழங்கள் இருக்க வேண்டியது முக்கியம் ஆனால் மாம்பழம் சப்போட்டா பழங்களை பேரன் பேத்திகள் சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தப்படுவதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் வைட்டமின் பி சிக்ஸ் புரத செறிவு அதிகமுள்ள பாசிப்பருப்பு சேர்த்து செய்த கீரை கூட்டு பீன்ஸ் பொரியல் மற்றும் வைட்டமின் பி அதிகம் உள்ள கோழி ஈரல் கறி ஆகியவற்றை அவ்வப்போது சாப்பிடலாம் முதுமையில் எலும்பு தசைகளின் குறைவால் புரத சேமிப்பு குறைந்து உடல் மெலியும் அதை ஈடுகட்ட முளைக்கட்டிய பாசிப்பயிறு முட்டையின் வெள்ளைக்கரு சத்துமாவு ஆகியவற்றை அடிக்கடி சாப்பிடலாம் வயோதீகத்தில் மூட்டு வலியும் வலியும் வராமல் இருக்க வற்றல் குழம்பு புளியோதரை போன்ற அமில உணவுகளுக்கு ஆசைப்படக்கூடாது கடுக்காய் நெல்லிக்காய் கரிசலாங்கண்ணி கீரை போன்ற எளிய காயக்கற்ப மூலிகைகள் வயோதீகத்தின் வரப்பிரசாதம் காலை இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலை கடுக்காய் சாப்பிடுவது வயோதீகத்தில் நோய் வராமல் காக்கும் மந்திரம் என்கிறது சித்த மருத்துவம் இதையும் பின்பற்றலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி